உலகத்திலே மிகப்பெரிய சர்ச் எங்க இருக்குன்னு தெரியுமாங்க? தென்கொரியாவில் இல்லை சியோலில் இருக்கிறது தான் உலகத்திலேயே மிக பெரும்பான்மையான பேர் பங்கு கொள்கிற அந்த சர்ச். அதனுடைய தலைமை போதகரும் நிர்வாகியுமான பால் யாங்கிச்சோ தன்னுடைய புத்தகத்தில் வெகு காலத்துக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த சமயத்தில் ரெண்டு மூன்று விசுவாசிகள் சேர்ந்து பைபிள் கேம்புக்காக ஒரு ஆற்றை கடந்து அவங்க போக வேண்டியிருந்தது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை, ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, ஆத்தங்கரையில் போய் அப்படி நின்னாங்க. இவர வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, பாலமெல்லாம் தகர்த்துட்டு போயிடுச்சு, இவர்களை அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு போக்குவரத்து வசதியும் கிடையாது. நாங்கள்லாம் ரொம்ப அந்த ஃபெய்த் பற்றி ரொம்ப ஜாஸ்தியாக இவர்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. விசுவாசிச்சிங்கன்னா உங்களால் கூடும், மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழுன்னு சொல்லிட்டு கடுகளை விசுவாசத்தோடு நீங்கள் சொன்னால் கூட அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விசுவாசத்தை பற்றிய போதனைகள் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்ததுனால இப்போ இவங்க வந்து அந்த விசுவாசத்தை பறிச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அப்போ அவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க, பாருங்க அந்த காலத்தில் பைபிளில் என்ன போட்டிருக்கு, தேவன் வந்து செங்கடலில் பிளந்தாரு, ஜனங்கள் வந்து வெட்டாந்தரில் நடந்து போனாங்க, அதே மாதிரி யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது ஆசாரியர்களோட கால்பட்ட மாத்திரத்தில் அது என்ன இழந்துருச்சு, அப்புறம் ஜனங்கள்லாம் அது வழியாக கடந்து போயிட்டாங்க. அதே போல் பேதுர் என்ன பண்ணார், கொந்தளிக்கிற கடலின் மேலே வந்து அவர் வந்து நடந்து வந்தார். ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், விசுவாசிக்கிறோம் கடவுளை, விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெள்ளத்துலேயும் நம்ம என்ன பண்ண முடியும், அக்கறைப்பட முடியும், நம்ம வந்து கடவுளோட காரியத்துக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நிறைய பேர் தடுத்தும் கேட்காம இவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தரை ஒருத்தர் விசுவாசத்தோட கையை பிடிச்சிட்டு அந்த ஆற்றுல கால் வச்சு கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளத்தில் அவர்கள் அடித்து செல்லப்பட்டு சில நாட்களுக்கு பின்பு அவர்களுடைய பிரேதத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்போ எல்லாரும் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது, அதாவது கடவுள் கடவுள்னு சொல்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவ பல இடத்துல பரப்புறீங்க, இயேசு கிறிஸ்துவனால எல்லாம் கூடும்னு சொல்கிறீங்க, இவங்க விசுவாசத்தோடு இப்படி போனாங்களே, கடைசியில் இயேசு கிறிஸ்துவனால இவர்களை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து கெட்ட காரியத்திற்காக எதுவும் போகலையே, கடவுளுக்காக ஒரு காரியத்தை செயலாக்கணும்னு சொல்லிட்டு நினைத்த பொழுது ஏன் பைபிளில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறல, எல்லாமே ஒரு கதை தானா அப்படின்னு சொல்லிட்டு குறை கூறின ஜனங்கள் அநேகம். அதை குறித்து இவர் பாலியாமிசோ இப்படியாக சொல்கிறார், அதாவது முதலாவதாக தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, பொதுப்படியாக ஒரு சில விஷயங்களை வந்து தேவன் வைக்கிறார், அது வந்து எல்லாருக்குமானது. ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன குரூப்புக்கு, அது ஒரு சின்ன ஆட்களுக்கு, அல்லது ஒரு பிரத்யேகமாக ஒரு மனிதனுக்கு மட்டும் தேவனுடைய வார்த்தை வருகிறது, அது ஒன்லி அவர்களுக்கு மட்டும்தான். ஸோ இப்படி ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எல்லா மனிதர்களுக்குமானது, இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது, அது வந்து ஒன்லி குறிப்பிட்ட அன்புக்கு மட்டும் வந்து சொந்தம், அல்லது அந்த டைமுக்கு மட்டும்தான் அது செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தப்படுத்தி விளங்கிக் கொள்ளணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே பைபிளில் இந்த அட்டையிலேருந்து அடுத்த அட்டை வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், முற்றிலும் இதை எதையுமே புரிந்து கொள்ளாமல் நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, அவர் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவருக்குள்ள எல்லாமே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படியாக இப்படி பைபிளை சரியாக புரிந்து கொள்ளாமல் பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள்னால ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, முற்றிலும் குழப்பப்பட்டு போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எது வந்து அவர்களுக்கு உரிய ஆசீர்வாதம், எது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு கணக்கே இல்லாம எல்லாத்தையும் நீங்க கிளைம் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான பிரசங்கங்கள் ரொம்ப இன்றைக்கு பெருகி போனதுனால ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, சீர்கெட்டு போறாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செங்கடலை தேவன் பிளந்தார் என்பது உண்மை, அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அவர் செய்த காரியம்தான் செங்கடலை பிளந்த ஒரு விஷயம், அது வந்து அதற்கு பின்பாக ரிப்பீட்டடா தேவன் வந்து என்ன பண்ணல, அதே போல செய்யவே கிடையாது. அதே போல யோர்தானை வந்து என்ன பண்ணாரு, அவர் பிளந்தார் என்பது உண்மையான எல்லா நேரத்திலையும் யோர்தானை பிளந்து அவர் என்ன பண்ணல, வழியை உண்டாக்கி கொண்டே இருக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜனங்களுக்காக தேவன் செய்த ஒரு விஷயம்தான் அது. அதே போல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம், கண்மலையை வந்து கோழினால மோசி அடிக்கிறார், அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அப்போ ஒவ்வொரு தடவையும் தண்ணீர் வேணும்னா அவங்க கோழினால வந்து அடித்து தண்ணீரை வந்து என்ன பண்ண முடியல, வரவழைக்க முடியல. ஏன்னு சொன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தேவனுடைய வார்த்தை அங்கே வருகிறது, அவர் முதல்ல சொல்கிறார் நீ இப்படி செய்ய உனக்கு இப்படி நடக்கும் என்று. அதை நம்ம பொதுமைப்படுத்தி எல்லா நேரத்திலையும் அப்படி செய்தால் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்துக் கொள்வது நம்மளுடைய முட்டாள்தனம்.
அதாவது ஒரு முறை செங்கடல் பிளந்தது, இரண்டு மூன்று முறை வந்து யோர்தானே தேவன் பிளந்தார். ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொல்லி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதாவது முதலே சொல்லிட்டார், அவர் ஆசாரியர்கள் போய் அவர்களுடைய கால் பாதம் வந்து தண்ணியில படும்பொழுது அது தானாக பிரியும் அப்படின்னு சொன்னது தேவனுடைய வாக்கு. ஸோ வாக்கு முதலாக வந்து விட்டது, அதற்கு பின்பாக அவர்கள் அதை செயல்படுத்தும் பொழுது அது அப்படியே நடந்தது. ஆனா தேவன் வாக்கே பண்ணாமல், வாக்கு கொடுக்காமல், நம்மளா ஒன்றை கற்பனை பண்ணி கொண்டு, யாருக்கோ சொன்ன வாக்கு தத்தத்தை நம்ம தூக்கி கொண்டு போய் எனக்கும் அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றோம் என்றால் அதற்கு தேவன் பொறுப்பாளி அல்ல. ஏன்னா தேவன் நம்மள போய் நிக்க சொன்னாராங்க, இல்ல தேவன் சொன்னாரா, இல்ல நீ போ, நீ போனீன்னா உனக்காக நான் வந்து அந்த ஆற்றை நான் பிளந்துடுவேன், இல்ல இந்த மாதிரியான காரியத்தை நான் செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அவர் செய்யாமல் இருந்தார் என்றால் அது தேவன் மேல உள்ள குற்றம். ஆனா தேவன் அந்த வாக்கை கொடுக்கவே இல்லை, நம்மளாக யோசித்து கொண்டு, நானே விசுவாசிக்கிறேன் என்று அதற்கு பெயர் சூட்டி கொண்டு, நானே ஒரு காரியத்தை தேவன் சொல்லாமலே செய்வேன் என்றால் அது பெரிய அஃபென்ஸ். அதை போல ஒரு பெரிய முட்டாள்தனம், தவறு உலகத்திலே எதுவுமே கிடையாது. தேவன் சொன்னா நிறைவேற்றுவார், சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்பது தவறு. அதே போலத்தான் அந்த காரியத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்களாக கற்பனை பண்ணி கொண்டார்கள், தேவனுடைய வார்த்தை அங்க வரல, தேவன் வாக்கு கொடுக்கல, தேவன் வந்து அவர்களோட உடன்படிக்கை எதுவும் பண்ணல. அதற்கு முன்பாக இவர்களாக கற்பனை பண்ணி கொண்டு இத்தனை பேருக்கு அவர் செய்திருக்கிறார், அதனால நம்மளும் விசுவாசிப்போம், இந்த வசனத்தின்படி நம்மளை விசுவாசித்து முன்னாடி போனா தேவன் அதன்படி செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாக இறங்கினது அவர்களுடைய பெரிய தவறு. சோ இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லா நேரத்திலையும் இந்த வசனம் இப்படி சொல்லுது அதனால நம்மளா என்ன பண்ணக்கூடாது, இது என்னுடைய வாழ்க்கையில இப்படி கிரியை செய்ய போகுது, இல்ல இப்படியாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி கொண்டு நம்ம அதுலயே உட்கார்ந்து கொண்டு, இல்ல அதன் மூலமாக நமக்கு வெற்றி ஏதாவது கிடைக்கும் என்று உட்கார்ந்து கொண்டிருந்தால் நம்ம ஏமாந்துதான் போவோம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பிரசங்கங்கள் அப்படிதான் செய்யப்படுகிறது, நிறைய ஆசீர்வாதங்கள் அல்லது நிறைய இப்படிப்பட்ட கிருபையின் பிரசங்கிகள் அவர்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா, யாருக்கோ ஒருத்தருக்கு செஞ்சுட்டார கடவுள் உங்களுக்கும் அப்படியாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நம்ம சரியாக இதை நிதானித்து அறியாவிட்டால், வேதத்தின்படி ஒரு சில காரியங்கள் பொதுமையாக எல்லா மக்களுக்கும் உரியது, அவைகள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா சில காரியங்கள் சில மனிதர்களுக்கு சில குறிப்பிட்ட நேரத்திலே மட்டும் தரப்பட்ட விஷயம் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால முதலாவதாக தேவன் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படி செய்வேன் என்று எதையாவது வாக்கு பண்ணியிருந்தால் அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு எதையும் நம்பி அல்லது எதையும் நமக்காக என்று எடுத்துக்கொண்டு நாமளாக செயலில் இறங்கி தேவன் செயல்படவில்லையே என்று நம்ம யோசித்தோம்னு சொன்னா முற்றிலும் நம்ம ஏமாந்து போவோம். அதனால சரியாய் வேதத்தை வாசிக்கணும், சரியாய் அதை புரிந்து கொள்ளணும், சரியாய் அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தவும் வேண்டும்.